ஹே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட பெஸ்ட் என்ட்ரி லெவல் டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரரை வந்து இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. நம்ம இவ்வளோ நாளாக NX200 அப்படிங்கிற பேரில் ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் வந்து ஹோண்டா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பட் எல்லா விஷயம் கரெக்டு தான். நேம் மட்டும் சிபி சீரீஸில் ஆரம்பிக்கிற மாதிரி CB200X அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டில் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து எக்ஸ்பல்ஸ் 200க்கு அப்படியே டைரெக்டான ரைவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சமாவது க்ளோஸராக கொடுத்துருக்கலாம் எக்ஸ்பல்ஸுக்கு. பட் எக்கச்சக்கமான ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த பைக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க, இந்த பைக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது அதுதான். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மோட்டிவேட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு இந்த பைக் அதாவது ஹோண்டாவோட CB200X பிடிச்சிருக்கா, இல்லை ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 பிடிச்சிருக்காங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹோண்டாவோட CB500X, அதுக்கப்புறம் ஹோண்டாவோட ஆஃப்ரிக்கன் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ரொம்பவே வந்து ஒரு லெஜெண்டரி பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் லெவலான ஒரு பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த பைக்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு, ஒரு 500cc டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு பைக் இல்லையா. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்னட் 2.0 பேஸ்டு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு பைக் தான் உங்களுக்கு இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேம் வந்து CB200X அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஹோண்டாவோட ஹார்னட்டை வந்து சொல்லலாம். இதோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,500 rupees வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பல்ஸ் 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் எக்ஸ்பல்ஸ் 200 ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 25,000 rupees இந்த பைக்குக்கும் எக்ஸ்பல்ஸ் 200 வந்து ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய டெக்னாலஜி இருக்குது, நம்ம பேசலாம். பட் இந்த ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளுக்கே உங்களுக்கு 1.5 lakh rupees அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக் இல்லையா. ஸோ நம்ம யோசிக்கணும் ஒர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஹார்னட்டை விட கிட்டத்தட்ட 13,000 rupees ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். ரீசெண்டாக ஹோண்டா பார்த்திங்கன்னா இந்தியாவில் CB350RS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CB350 Highness அப்படின்ட்டு பிக் விங்ஸ் அப்படிங்கிற ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் CB200X-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக் விங்ஸில் சேல் கிடையாது. ரெகுலரான ஷோரூம்ஸில் தான் இந்த பைக்கோட சேல் இருக்கும். நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம ஊர் பக்கத்தில் எல்லாமே நிறைய ரெகுலரான ஒரு ஹோண்டா ஷோரூம் இருக்கும் இல்லையா, அந்த ஷோரூம்லேயே நம்ம வந்து இந்த பைக்கை வந்து பார்க்கலாம். அண்டு வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஷார்ப்பான அந்த லுக்கிங், ஸோ ஷார்ப் லுக்கிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் டாலான விண்ட்ஸ்க்ரீன். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ADV பைக் அப்படிங்கிறதுனால டாலான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பாரும் உங்களுக்கு டாலாக அண்ட் வைடாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அப்ரைட்டான ரைடிங் பொசிஷனும் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்பிளிட் சீட், அப்புறம் இன்ஜின் கவுல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக ஒரு ADV பைக்ஸ்க்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கணுமோ கொடுத்துருக்காங்க. பட் இந்த கவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த விண்ட்ஸ்க்ரீனும் வந்து கொஞ்சம் டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கில் உங்களுக்கு டியூல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட்டான எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டியூல் பர்பஸ் டயர் அப்படிங்கிறனால பிளாக் பேட்டர்ன் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க நண்பா. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பிளாக் ஃபினிஷ்டு ஸ்டப்பி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹார்னட் 2.0 இருக்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஹீட் ஷீல்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் சஸ்பென்ஷனில் வந்து அந்த கோல்டன் கலர் வந்து கொடுத்துருக்கனால ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இது ஒரு ADV பைக் அப்படிங்கிறனால மேபி உங்களுக்கு ஒரு ஸ்போக் வீல்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே பார்க்க செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அலாவில் கொடுத்துருக்காங்க, ஓகே, பட் சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் சஸ்பென்ஷனும் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் டூர்
கண்டென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சிபி 200X அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டாலான ஃபேரிங் இருக்குது, அண்ட் சேம் ஃபெண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கிளஸ்டர், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம், நேவிகேஷனுக்கு இருக்குது, அப்புறம் ப்ளூடூத், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, இதெல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரே ஃபினிஷ்டு கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பெருசாக இருக்குது இது ஹார்னட் 2.0 கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர், ஸோ அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பட் இது ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா வந்து பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 184 cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 17 horsepower 8500 rpm, 16.1 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 6000 rpm ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸோட இந்த பைக்ஸ் வந்து வருது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 167 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் பேட்டன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 147 kg இந்த பைக்கோட வெயிட் இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த பைக் ஒர்த்தா இல்லை எக்ஸ்பல்ஸ் 200 வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்பல்ஸ் 200 ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20,000-25,000 அப்படிங்கும் போது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டு தான். பட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹோண்டாவோட அந்த ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்டு இன்ஜின், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பில்டு, சாலிடான பில்டு குவாலிட்டி, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டில் டிசப்பாயிண்டட் பட் லிட்டில் ஹையர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற பணத்துக்கு ஒரு நல்ல வேல்யூவான ஒரு பைக் தான். ஆனால் நீங்கள் எக்ஸ்பல்ஸையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பல்ஸை தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதோட டிசைனும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு CB500X இருக்கு இல்லையா, அந்த பைக்கோட இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இல்லைங்களா. அப்புறம் ஆஃப்ரிக்கா ட்வின்னோட அந்த கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் ஒயிட், அந்த ஒரு கலரை பார்க்கும்போது நமக்கு ஹோண்டா ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, அந்த ஒரு அட்வென்ச்சர் பைக்கை பார்த்து அந்த ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி லான்ச் பண்ண இந்த பைக்ஸ் நமக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த பைக் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மோனோசாக் சஸ்பென்ஷன், டியூவல் சேனல் ஏபிஎஸ், நேவிகேஷன், ப்ளூடூத், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம், நேரில் பார்த்ததுக்கப்புறம், டெஸ்ட் ட்ரைவ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த பைக்கோட ஒரு ஒரு உண்மையான வேல்யூ என்ன, ஒர்த்தா இந்த பைக்கோட ஒரு 1.5 lakh rupees ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பட் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும், லான்ச்சில் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஹேண்ட் கார்டெலாம் கொடுத்துருக்குறாங்க, ஹேண்ட் கார்டில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே புது டிசைன், நியூவான ஒரு லுக் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் 200 பிடிச்சிருக்குதா, இல்லை இந்த ஹோண்டாவோட CB200X பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. லைக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.